வணக்கம் இது மெகாட்ராப் சேனல் காலையில் நம்ம டென்த்து தமிழில் இயல் நைனில் பார்ட் ஒன் குறிய கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம் இப்போ பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் மூணுக்கும் பார்க்கலாம் பார்ட் டூவில் சித்தாலுன்ற த தலைப்பில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சித்தாலு எனும் கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி இரண்டு நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி மூன்று இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் நான்கு நாகூர் ரூமி எண்பதுகளில் அதாவது வருடம் எண்பதாவது வருடம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுத தொடங்கியவர் நாகூர் ரமி ராகு ரஃபீ சாரி நாகூர் ரூமி எந்த இதழிலிருந்து எழுத தொடங்கினா கனையாளி அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு முக்கியமான கொஸ்டினா இருக்கு ஃபிஃப்த் கொஸ்டின் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் ஆறு இவர் எழுதிய இதழ்கள் என்னென்னா மீச்சி ஏற்கனவே மீச்சி விண்ணப்பம் வந்து ஏற்கனவே பார்த்தோம் அவர் யா யார் மீச்சின்றது ஏற்கனவே பார்த்தோம் சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகியன இவர் எழுதிய கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகியன அதுக்கடுத்து எட்டு மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்குப் போன மச்சான் எனும் நாவலையும் படைத்துள்ளார் பார்ட் த்ரீ பார்ட் டூ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து பார்ட் த்ரீ தேம்பாவணி பாடப்பகுதி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு தேம்பாவணியை பிரிக்கிறாங்க ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க அதுல தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிச்சு தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு பொருள் கொள்ளப்படுகின்றன இரண்டு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை சூசையப்பர் என்னும் அப்ப சூசை யோசேப்பினை வந்து வளன் வளன் சொல்றாங்க அப்ப கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையை மூணு பேராக சொல்றாங்க சூசையப்பர் யோசேப் வளன் அப்படின்னு மூணு பேர் மூணை மூணுமே கிறிஸ்துவின் கிறிஸ்துவனோட வளர்ப்பு தந்தை தான் சொல்றாங்க அந்த கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசேப்பினை பிராக்கெட்ல வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் இந்த தேம்பாவணின்றது தேம்பாவணி யாரை தலைவனாக கொண்டு பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னா சூசையப்பர் யோசேப் வளன் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை இது நாலுமே ஒரே ஆன்சர் தான் மூன்று இப்பெருங்காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் உள்ளடக்கி மூவாயிரத்தி அறநூற்று பதினைந்து பாடல்களை கொண்டது இதில் இந்த எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மூணு கொஸ்டின்ல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு தேம்பாவணி பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது ஐந்து தேம்பாவணி எனும் காப்பியத்தை இயற்றியவர் வீரமா முனிவர் ஆறு வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் டெஸ்கி ஏழு வீரமா முனிவரின் படைப்புகள் என்னென்ன தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி தொன்னூல் விளக்கம் இது வந்து இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல் மொழிபெயர்ப்பு நூல்கள் இவர் படைக்கப்பட்டதுல அதிலே ஒரு கொஷின் இருக்கு தமிழின் முதல் அகராதி எதுன்னு கேட்பாங்க சதுரகராதி ஏற்கனவே தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை அப்ப முதல் அகராதி எதுன்னா தெரியணும் ஒன்பது வீரமாமுனிவரின் இலக்கண நூல் என்னன்னா தொன்னூல் விளக்கம் பத்து வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் இப்போ சந்தே சந்தா சாஹிப்புக்கு பதினொன்று இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்யாசி எனும் பட்டத்தை அளித்தார் பட்டத்தை அளித்தவர் சந்தா சாஹிப் யாருக்கு வழங்கப்பட்டது வீரமா முனிவருக்கு இதை தெளிவாக பறிச்சுக்கோங்க அதுக்கடுத்து பதிமூ பதின பன்னிரெண்டு இஸ்மத் சந்யாசி என்பது பாரசீக சொல் இதன் பொருள் தூய துறவி என்பதாகும் பதிமூன்று கிறிஸ்துவிற்கு அவருக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி இதை கேட்கலாம் கிறிஸ்துவின் அறிவி வருகையை அறிவித்த முன்னோடி ரெண்டு பேர்லையும் கேட்கலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பதினாலு திவிரமா முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் பதினைந்து கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் பதினாறு இது ஒரு பாடலோட வரியை கண்டுபிடிக்கிறது எப்படி இது வீரமா வீரமாமுணிவர் இயற்றிய தேமாமணி பாடல்களோட வரிகள் சில ஒற்றுமையோட அமைஞ்சிருக்கு அது என்ன என்னன்னு பார்க்கலாம் இதுல பூக்கையை புரிவோடு சேக்கையை ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு யாக்கையை ஆக்கையை இந்த மாதிரி கையை இந்த மாதிரி வார்த்தை வரும்போது ஒன்று விட்டு ஒன்றில் கையை ஐந்து வரும்போது இதை வந்து திரும் தேம்பாவணி இதோட ஆசிரியர் வீரமாமனிவர் இதே இதேவோட ஒற்றுமை என்னென்னதுன்றா அடுத்ததில் வாய்மணி தாய்மணி தூய்மணி காய்மணின்னு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி அதே அதே டைமில் செகண்ட் வரி எப்படி இருக்குன்னா முதல் இந்த மோனைச்சற்களோடு சேர்ந்து வர்றது அந்த மாதிரி வரணும் எல்லாமே இந்த மாதிரி வந்தால் அது தேம்பாவணின்னு நினச்சிக்கலாம் அதுக்கடுத்து விரிந்தன எரிந்தன பிரிந்தன சரிந்தன இந்த மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி தான் இதோட பாடல் அடியோட மோனைச்சொற்கள் ஒன்றி வந்திருக்கு மோனைச்சொற்கள்னால் ஃபர்ஸ்ட் எழுத்து இந்த சொற்களோட விதிகள் நிறையா நான் பின்னாடி சொல்லுவேன் இலக்கணம் நடத்தும் போது சொல்லுவேன் அதுக்கடுத்து உயிமுறை மெய்முறை செய்முறை கைமுறை இந்த மாதிரி வரும்போதும் அதோட ஆசிரியர் வந்து விரும்பாமணி பாடல் தேம்பாவணின்னு அறியலாம் அதே மாதிரி நவ நவமணி தவமணி துவமணி உவமணி இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்ப இத வச்சு நம்ம பாடல் ஆசிரியரையும் பாடலோட நூலையும் தேம்பாவணி அந்த மாதிரி அறியலாம் அதுக்கடுத்து பதினேழு சொல்லும் பொருளும் ஒன்று சேக்கை அப்படின்னா படுக்கைன்னு அர்த்தம் ரெண்டு யாக்கை உடல் மூன்று பிணித்து கட்டி நான்கு வாய்ந்த பயனுள்ள ஐந்து இளம் இளம்பயிர் ஆறு தயங்கி அசைந்து அசை ஏழு காய்ந்தேன் வருந்தினேன் எட்டு கொம்பு கிளை ஒன்பது புளை துளை பத்து கான் காடு பதினொன்று தேம்ப வாட பன்னிரெண்டு அசும்பு நிலம் பதிமூன்று உய்முறை வா வாழும் வழி நான்கு ஓர்ந்து நினைத்து பதினைந்து கடிந்து விளக்கி பதினாறு உவமணி மணமலர் பதினேழு படலை மாலை பதினெட்டு துணர் மலர்கள் இந்த மாதிரி சொல்லும் பொருளும் அமைஞ்சிருக்கு மிக இலக்கண குறிப்பு காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை கண்ணீர்ல இன் வந்து இடையில குறைஞ்சு கண்ணீர் என ஆனது காய்மணி உய்முறை செய்முறை இது மூன்றும் வினை தொகைகள் மெய்முறை வேற்றுமை தொகை இதை வெய்முறை மெய்முறையும் இதுவும் சேர்ந்து வந்திருக்கு கைமுறைன்னா மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தக்க தொகை இதை நாலு ஒற்றுமைப்படுத்தி தெளிவாக படிச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக கேட்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா இதை கண்டிப்பா கேட்கலாம் பல பகுபத உறுப்பிலக்கணம் அரியேன் அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் அரி பகுதி இ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று ஒளித்து ஒளி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ ஒளி பகுதி இத் சந்தி இத் இறந்த இடைநிலை உ வினையச்ச விகுதி பார்ட் ஃபோர் பார்ட் த்ரீ முடிஞ்சிருச்சு அடுத்து பார்ட் ஃபோரில் ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற பாடப்பகுதியிலேருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒருவன் இருக்கிறான் எனும் கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இரண்டு அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி மூன்று மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு அழகிரிசாமி நான்கு கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கு அழகி கு அழகிரிசாமி ஏற்கனவே கரிசல் எழுத்தாளராக கி ரா அதாவது கி ராஜநாராயணன பார்த்துருக்கோம் அவரும் கரிசல் எழுத்தாளர் தான் இதுலேயே மூத்தவர் யாருன்னா கு அழகிரிசாமி ஐந்து கி அதாவது கி நாராயணனுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை ஆறு மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் இது தொடர்பானது அப்படின்னா படைப்பு தொடர்பானது எதுல மலேசியாவில் ஏழு இவர் பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் எட்டு தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்துள்ளார் திறனாய்வு நூல்களை படைத்தவர் யாருன்னு கேட்பாங்க அது குவளகிரி சாமி ஒன்பது ஆலங்கானம் எனும் பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த ஆலங்கானம் பகுதியை ப பற்றிய செய்திகள் வந்து மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு ஓகே இது பார்ட் சாரி இயல் நயனில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக பார்த்தாச்சு எல்லா பார்ட்டும் பார்த்தாச்சு இலக்கணத்தை தவிர இதை படிச்சுக்கோங்க நைட்டு வந்து டெஸ்ட் கொடுக்குறேன் டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள் நன்றி